பைரவர் அருள் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்று 12 ராசிக்காரர்களும் பைரவரை வணங்க வேண்டிய நாட்களை பற்றியும் முறைகளை பற்றி பார்ப்போம். பைரவரை மகாகாலன் ருத்ரன் என்று வேத சாஸ்திரங்கள் கூறுகிறது. ஸ்ரீருத்ர மந்திரம் பைரவரை ருத்ராய நம என போற்றுகிறது. ஜோதிடத்திலும் பைரவர் காலபுருஷனாக விளங்கி 12 ராசிகளையும் தன் உடலில் அங்கங்களாக கொண்டு அபயகரம் தந்து அருளுகிறார். இதன் அடிப்படையில் 12 ராசிக்காரர்களும் தங்களுக்குண்டான நாட்களை சரியான நேரத்தில் அறிந்து வணங்கி வந்தால் வாழ்க்கையில் ஏற்றமான காலகட்டங்களாகவே அமையும். இதன்படி சூரியனை அதிபதியாக கொண்ட சிம்மராசிக்காரர்கள் ஞாயிற்றுக்கிழமையில் காலை 6 to 7 சூரியகோரையில் பைரவர் சன்னதியில் நெய்தீபமேற்றி செவ்வரளி கொடுத்து வணங்கி வந்தால் வாழ்க்கையில் அனைத்தும் ஏற்றமான பலன்களாகவே அமையும். அஷ்ட பைரவர்களில் உங்களுக்குண்டான பைரவர் சம்ஹார பைரவர். அடுத்து சந்திர பகவானை அதிபதியாக கொண்ட கடகராசிக்காரர்கள் திங்கட்கிழமை காலை 6 to 7 சந்திரகோரையில் பைரவருக்கு நெய்தீபமேற்றி செவ்வரளி கொடுத்து வணங்கி வந்தால் வாழ்க்கையில் அனைத்தும் நன்மையாகவே நடைபெறும். அஷ்ட பைரவர்களில் உங்களுக்குண்டான பைரவர் கபால பைரவர். அடுத்து செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்ட மேஷராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் செவ்வாய்க்கிழமை காலை 6 to 7 செவ்வாய் கோரையில் பைரவர் சன்னதியில் நெய்தீபமேற்றி செவ்வரளி கொடுத்து வணங்கி வந்தால் வாழ்க்கையில் அனைத்தும் ஏற்றமான பலன்களாகவே அமையும். அஷ்டபைரவர்களில் உங்களுக்குண்டான பைரவர் சண்ட பைரவர். அடுத்து புத பகவானை அதிபதியாக கொண்ட மிதுன ராசிக்காரர்கள் கன்னிராசிக்காரர்கள் புதன்கிழமை காலை 6 to 7 புதன் கோரையில் பைரவர் சன்னதியில் நெய்தீபமேற்றி செவ்வரளி கொடுத்து வணங்கி வந்தால் வாழ்க்கையின் அனைத்தும் நலமாகவே நடைபெறும். அஷ்டபைரவர்களில் உங்களுக்குண்டான பைரவர் உன்மத்த பைரவர். அடுத்து குரு பகவானை அதிபதியாக கொண்ட தனுசு ராசி மற்றும் மீன ராசிக்காரர்கள் வியாழக்கிழமை காலை 6 to 7 குருகோரையில் பைரவர் சன்னதியில் நெய்தீபமேற்றி செவ்வரளி கொடுத்து வணங்கி வந்தால் வாழ்க்கையில் அனைத்தும் ஏற்றமான பலன்களாகவே அமையும். அஷ்டபைரவர்களில் உங்களுக்குண்டான பைரவர் அசிதாங்க பைரவர். அடுத்து சுக்கர பகவானை அதிபதியாக கொண்ட ரிஷபராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள் வெள்ளிக்கிழமை காலை 6 to 7 சுக்கரஹோரையில் பைரவர் சன்னதியில் நெய்தீபமேற்றி செவ்வரளி கொடுத்து வணங்கி வந்தால் வாழ்க்கையில் அனைத்தும் ஏற்றமான பலன்களாகவே அமையும். அஷ்ட பைரவர்களில் உங்களுக்குண்டான பைரவர் ருரு பைரவர். சனி பகவானை அதிபதியாக கொண்ட மகர ராசி மற்றும் கும்பராசிக்காரர்கள் சனிக்கிழமை காலை 6 to 7 சனிஹோரையில் பைரவர் சன்னதியில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி செவ்வரளி கொடுத்து வணங்கி வந்தால் வாழ்க்கையில் அனைத்தும் நலமாகவே நடைபெறும். அஷ்டபைரவர்களில் உங்களுக்குண்டான பைரவர் குரோதன பைரவர். இந்த முறைப்படி பைரவரை வணங்கி வந்தால் நிச்சயம் பலன் கிடைக்கும். தொடர்ந்து பைரவரை வழிபட்டு வாழ்க்கையில் எல்லா நலன்களையும் வளன்களையும் பெறுவோம். சிவாய நம, பைரவாய நம. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.